யஜமான் இல்லாத போனாக்க மாடும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காது. நாம் வெளியூர் போகின்ற காலத்துல மாத்து கறவை மாட்டை புரட்சியாரிடம் ஒப்படைச்சிட்டு போகிறோம். அவர்கள் ஏதோ பெயருக்கு தண்ணி காட்டி உள்ள போட்டு ஏதோ பண்ணுகிறார்கள், அதில் அது சந்தோஷம் இல்லை. அதனால மாடு வறட்சினால் வறண்டு போய் பால் வறண்டு ஒன்றும் இல்லாமல் எலும்புந்தோலுமாக ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு எஜமானன் வரான். வந்தவுடனே மாடு இருக்கும் நல்லா பார்த்து ரொம்ப வருந்தி அப்புறம் அன்னிலேருந்து கவனிக்க ஆரம்பிக்கிறான். நன்னா கவனித்தாக தினந்தோறும் புல் எல்லாத்தையும் நிறையா போட்டு தீனியும் வைத்து தண்ணி காட்டி எல்லாம் வளர்த்த உடனே அதுக்கப்புறம் மாடு என்ன பண்ணிடுச்சு, நிறையா குறைக்க ஆரம்பிச்சிச்சு. தெரிஞ்சுதா வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும்பிசுக்கள் என்றாலே ஆண்டா, அதுபோல நிறையாக பாலை கறக்கிறது. அப்படி பாலை கறந்தனாக்க எல்லா சமிருத்தியும் நமக்கு ஏற்படுறது. அதுபோல இங்கே பாதுகாப்பட்ட அபிஷேகம் பண்ண உடனே பாதுகையாகிற அரசி என் நாட்டுக்கு எஜமானியானவர் வந்துவிட்ட அப்படின்னால பதிவு பிரயோகாது என்று முதல்ல சொன்னார். பதியினுடைய விசிலேஷம் பிரிவு இப்பொழுது இல்லை. பதியாக ராணியே அரசியாக அமர்ந்து விட்ட அப்படின்னால நாட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் பூமண்டலத்துக்கு. அதனால பூமியானது மறுபடியும் மழை பெய்து சேஷித்து வளர்ந்து ஜனதானியங்களை நிறையாக கறந்தது என்று பேசியாகிறது இந்த ஸ்லோகத்தில். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது, நல்லவா இருந்தா எல்லாம் சமிருத்தியாக கிடைக்கும். நல்ல ஆச்சாரியர்கள் இருந்தாக்க அவள் என்ன பண்ணுவார்கள், தினந்தோறும் அஷ்டாட்சரத்தை நிறையாக ஜபம் பண்ணுவார்கள். அவருடைய அஷ்டாட்சரம் ஜபம் பண்ணி முறைப்படி ஜபம் பண்ணி அதில் சித்தி அடைஞ்சு விட்டார்களே ஆகிலும் அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா நாடுன்னு கேட்டார். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகீயதே நதத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கரா. நல்ல ஆச்சாரியர்கள் அஷ்டாட்சர சித்தி பெற்றவர்கள் நாட்டில் இருந்தா மகாபாகோ மகீயதே, அவர் மகாபாகியமானவர், எல்லோருக்கும் நன்மை அவரால் கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டார், அவர் இருந்தாலே போகிறோம், ஒன்றும் சொல்லவே வேண்டாம், ஒன்றையும் பிரகமாரத்தில் பிரார்த்திக்க கூட வேண்டாம். அப்பேற்பட்டவர் இருந்த மாத்திரத்தினால நதத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக, மக்களிடையே வியாதி வராது, துர்பிக்ஷம் கிடையாது, பசிகிச்சி கிடையாது, சௌக்கியமாக எல்லாம் கிடைக்கும், அதை திருடினு போகிற திருடர்களும் கிடையாது. ஆக அப்போ நாட்டு மக்கள் எவ்வளவு சுபிக்ஷமாக வாழ்வார்கள். அது ஆகினால் நல்ல ஆச்சாரியர்களுடைய சிவாதீர்த்தனம் கடைசியாக அதை விட பெருமை உள்ள காரியம் வேற ஒன்றும் இல்லை. அதனால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கிட்டும். இதையே தமிழ் மூதிரையும் பேசும், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று. புருத்தேயசாவத் அபிஷேக விசௌபபாசே பசத்தவாம்பரதேனிரீட்டம் ஆகஸ்மிகஸ்வகுல விப்ளவசாந்திஹர்ஷாத் பிராப்தஸ்துஷாமிவ பதிஹி மணிபாதுகேத்வாம். ஸ்லோகம் 199. புருத்தே யசாவத் அபிஷேக விசௌபபாசே பசத்தவாம்ப பரதேன திருத கிரீட ஆகஸ்மிக சுகுல விப்ளவ சாந்தி ஹர்ஷாத் பிராப்த திஷாமிவ பதிஹி மணிபாதுகேத்வாம். இந்த ஸ்லோகத்தில் பட்டாபிஷேகம் ஆச்சு, அதற்கு பிறகு முடிசூட்டு விழா நடக்கிறதை சுவாமி தேசியன் வர்ணித்தாகிறது. விருத்தே யசாவது அபிஷேக விசவு, பட்டாபிஷேகமானது முறைப்படி நன்றாக நடந்ததுன்னார். அபிஷேக விதினார் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, பட்டாபிஷேகமானது நிறையாக எல்லா இடங்கள்லேருந்து நல்ல புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு 1008 கலசங்கள் வச்சு அழகாக ஸ்நபன திருமஞ்சனம் மின் அழகாக நடந்தது. அப்போது திருமஞ்சன காலத்தில் சங்கதார சக்கரதார சகசரதார இவைகளெல்லாம் கொண்டு மிக அழகாக திருமஞ்சனத்தை பண்ணி வைத்தான் பரதாழ்வான்.
அதுல அதை பார்த்து கழிப்பதே மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி நடந்தது. அதனால என்ன ஆச்சு, திருமஞ்சனம் ஆச்சு. திருமஞ்சனம் ஆன உடனே அதுக்கப்புறம் பரதானம் என்ன பண்ண, பஷாத் தவ அம்ப பரதேன கிரீடாம், அம்மா தாயே பாதுகா தேவியே, அதற்கு பிறகு முக்கியமான காரியத்தை பரதாழ்வான் செய்து வைத்தான். என்ன பண்ணா, திருதக்கிரீடகாம், பட்டாபிஷேகம் ஆச்சு, அரசருக்கு முடிசூட்ட வேண்டாமா, இவள் ராணி அரசியாக பாதுகா தேவி பதவியை ஏற்றுக்கொள்கிறாள் அல்லவா, அதற்காக ரகுவம்சத்திற்கு பரம்பரையாக அவரோ ஏற்று வந்த ராஜ கிரீடம் இருக்குமே, சிரசில தெரிவிக்கக்கூடிய ராஜ கிரீடம், அந்த ரத்ன கிரீடத்தை எடுத்து பாதுகைக்கு சாற்றினான். பாதுகைக்கு சாற்றினா நேர சாற்றல, பின்ன என்ன பண்ணா, பின்னாடி போய் தான் நின்றுகின்று அந்த பாதுகைக்கு ரத்ன கிரீடத்தை எந்த அளவுக்கு பிடித்தால் தூரகேந்து பார்க்கிறவாளுக்கு சேவிக்கிறவாளுக்கு பாதுகை கிரீடத்தை தரிசி கொண்டு அரிசியாக விளங்குகிறாளான் என்கிற கருத்து தோணுமோ, அதன்பாரி ரொம்ப கிட்டக நின்று மரியாதையாக அந்த அளவுக்கு கிரீடத்தை பிடித்தான். அது கிரீடத்தை பிடிச்சோடனே இப்ப கிரீடதாரியாக முடிசூட்டினவளாக ஆகிவிட்டாள் பாதுகா தேவி. இதனால நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார், ஆகஸ்மிக சொகுல விப்ளவ சாந்தி ஹர்ஷாது, அந்த நாட்டில் பெரிய விப்ளவம், அதுவும் சொகுல விப்ளவம், தன்னுடைய குலத்துல பெரிய சண்டை சச்சரவுகள் மாறி எல்லாம் ஏற்பட்டு சீர்கேடுகள் எல்லாம் வந்து குழப்பம் ஏற்பட்டு நாடே சின்னாபின்னமாகி எல்லோரும் வருந்தி அழுது இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டதை சூரிய பகவான் பார்த்தான். சூரியன் ஆறு இவா சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள், சூரியன் என்றும் தோன்றியது இந்த ரகு வம்சம். ஆகையினால அவனுக்கு தன்னுடைய வம்சத்துல இதுவரையும் ஒழுங்காக எல்லோரும் முடிசூட்டிக் கொண்டு ஒழுங்காக ராஜ்யத்தை ஆண்டு வந்தார்கள், நாடு சுபிக்ஷமாக நன்றாக இருந்தது, ஆனால் இப்பொழுது இந்த கேடு வந்து விட்டதே என்று சூரியனுக்கு ரொம்ப மன கஷ்டம். அப்படி இருந்த காலத்துல பரதாழ்வான் பாதுகா தேவியை எழுந்துள்ள பண்ணி முடிசூட்டி விழாவை நடத்தினானோ இல்லையோ சூரியனே வந்துட்டது போல இருந்தது அப்படின்னார். சூரியனுக்கு சந்தோஷம். ஏன் அப்படின்னா, நம்ம வம்சத்துல குழப்பங்கள்லாம் தீர்ந்து அதை போக்கக்கூடியவளாக ஒரு அரசியல் உத்தி வந்து சேர்ந்தாலே, மறுபடியும் ஒருத்தர் சிம்மாசனத்தில் அமர்ந்து முடிசூட்டி கொண்டாலே என்கிற சந்தோஷம் சூரிய பகவானுக்கு. அதை நேரில் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை, அதுக்காக சூரியனே நேரம் வந்துட்டான். எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டார், இந்த கிரீடத்தை சாற்றினாலும் இல்லையோ, அந்த கிரீடம் எப்படி இருக்குன்னு கேட்டார், என்ன நிறைய ஜொலிக்கிறது அப்படியே தெரிஞ்சுதான், பல பல பழம் ஜொலிக்கிறது, நல்ல தேஜஸ்வியாக இருக்கு. எப்படி ஆனால் சூரியன் ஆயிரக்கணக்கான கிரணங்களை கொண்டு அழகாக ஜொலிக்கின்றானோ அதுபோல இந்த கிரீடம் சூரியனே வந்தது போல ஜொலிக்கலாம். ஆகையினால சூரியனே நிஜமாகத்தான் வந்தான், எதுக்கு வந்தான், நம்முடைய குலத்தில் அந்த சிறுகடலாம் போய் இவ்வளவு ஒரு பாதகியினுடைய பெருமையினாலே எல்லாம் நடந்தது நடந்தது, அவள் வந்து முடிசூட்டி கொண்டாலே அதை நாம் பார்த்து அனுகிரகிப்போம் என்கிற எண்ணத்தினால சூரியனே கிரீடம்ங்கிற வேஷத்துல வந்தானோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்கிற இந்த ஸ்லோகத்துல அழகாக. இந்த இடத்துல இந்த கிரீடத்தை சாத்தினாரோ பரதாழ்வான், அத பாதியின் மேல சாத்தலாமல் இல்லையோ, அப்படி சாத்தல தெரிஞ்சுதா, பாதிய மேல அப்படியே சாத்தினா என்ன ஆகும், பாதியிலேயே மறைஞ்சு போடும், அந்த கிரீடத்தினால பாதியிலேயே பாதி மறைஞ்சு போயிடும், அதனால கிரீடத்தை மேல சாத்தல. செல்ல அது பக்கத்துல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதன் மேல கிரீடத்தை சாத்தி வைக்கலாமோ இல்லையோ அப்படின்னு கேட்டான். அப்படி வச்சா கிரீடம் எது யார் சூட்டின் இருக்கா அப்படின்னா, ஏதோ வச்சிருக்கிற பலகையோ ஸ்டாண்டோ அதுதான் கிரீடத்தை சூட்டின் இருக்குன்னு அர்த்தமாயிடும். அதனால பாதுகை கேட்டது சூட்டின் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்காக பரதாழ்வா என்ன பண்ணா அப்படின்னு கேட்டமானாக்க, தானே வந்து பின்பக்கத்துல நின்று அந்த கிரீடத்தை அழகாக பாதுகையை சாத்தி கொண்டிருப்பது போல எல்லாருக்கும் காட்சி தரும்படியாக பிடித்து கொண்டிருந்தான். அதனால மக்களுக்கு அங்க வந்தவர்கள் எத்தனை பேருக்கும் பாதுகா தரிசனமும் கிடைச்சது, கிரீட தரிசனமும் கிடைச்சது, புரிஞ்சுதா. ஆகினால பரதனே தான் பின்னின்று இதை பட்டாபிஷேகத்தை அந்த கிரீடத்தை முடிசூட்டி விழாவே செய்தான் என்று. ஆக பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, அதே சமயத்தில் முடிசூட்டு விழாவும் நன்றாக நடந்தது என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி. மனுவம்ச புரோஹிதேன மந்திரைஹி அபிமந்திரிய
தொய் பாதுகே பிரயுக்தம் அபிஷேக ஜலம் க்ஷணேன ராஜ்யாம் சமயமாச சமுச்சிதம் பிரதாபானு மனுவம்ச புரோஹிதேன மந்திரைஹி அபிமந்திரிய தொய் பாதுகே பிரயுக்தம் அபிஷேக ஜலம் க்ஷணேன ராஜ்யாம் சமயமாச சமுச்சிதம் பிரதாபான். இந்த ஸ்லோகத்தில் அபிஷேக மந்திரங்களுடைய பெருமையை எடுத்து காட்டுகிறார். மனுவம்ச புரோஹிதேன மந்திரைஹி அபிமந்திரிய தொய் பாதுகே பிரயுக்தம் அபிஷேக ஜலம். இந்த அபிஷேக ஜலம் இருக்க அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டார். மனுவம்சத்துக்கு பரம்பரையாக புரோஹிதராக இருந்தாரே வசிஷ்டர், பகவான் வசிஷ்டா என்று போற்றும்படியான பகவானான வசிஷ்டர் அந்த ஜலத்தை எல்லாம் வெறும் அப்படியே வச்சனம் பண்ணார் இல்ல, மந்திரைஹி நல்ல உயர்ந்த மந்திரங்கள், எல்லோருக்கும் சேமத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள், என்ன கெடுதலை எல்லாம் போக்கக்கூடிய மந்திரங்கள், அப்பேற்ற மந்திரங்களை சொல்லி ஜெபித்து அபிமந்திரணம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து கொடுத்தார் பரதனுக்கு. அதை வாங்கி வாங்கி தான் அபிஷேகம் பண்ணினான் பரதாழ்வான். ஆகையினால அந்த அபிஷேக ஜலம் என்னாச்சு, கீழே ஓடித்தொல்லியோ அது க்ஷணேன ராஜ்யாம் சமயமாசன்னா. நாட்டில் ராஜா பிரதானமான ராஜா இல்லையுன்னு சொல்லிவிட்டாக்க பக்கத்தில் இருக்கமையான சித்திரர்களுக்கெல்லாம் பல பேருக்கு கொண்டாட்டம் இல்லையா. அவெல்லாம் என்ன நினைச்சா அந்த சாம்ராஜ்யம் அப்படியே போயிடுச்சுன்னா அதனுடைய பாகத்தெல்லாம் நாம் பிடிச்சிட்டு அவாவோ ஒன்று பிடிச்சி நாமே ஆளலாம் அப்படின்னு அவளுக்கெல்லாம் பேராசை. ஆகினால் ராமன் காட்டுக்கு போய் பரதன் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளலே என்று காதில் பட்டதும் அங்கே இருக்க முடியாத ராஜாக்கள்லாம் என்ன பண்ணா, சுற்றரசுகள் அங்கங்கே தூரத்துக்கு இருக்கிறோம் எல்லாருமே, எல்லாரும் படை திரட்டி எல்லாம் தயார் நிலையில் இருக்கா, என்ன சேர்ந்தா போல போய் அடிச்சமானா நாலு பேர், நாலு பக்கத்தையும் நாலு பேர் பங்கு பிரிச்சுன்னு போட்டு போகலாமே அப்படின்னு சுற்றரசர்கள் பல பேர் அதை மாதிரி பேசி திட்டம் போட்டுருந்தாலாம். அப்படி திட்டம் போட்டுன்றது என்ன ஆச்சு, இந்த வசிஷ்டர் மந்திரிச்ச மந்திர பலத்தினால அப்பேற்பட்ட தீர்த்தனால பட்டாபிஷேகம் பண்ண உடனே அந்த ஜலம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டார். ஜலம் என்ன பண்ணும், பிரதாபத்தை போக்கும். பிரதாபம்னா அக்னிக்கு சமானம், அக்னி ஜலத்தை கண்டா அணைய வேண்டிதானே ஓட வேண்டிதானே, அதை மாதிரி அந்த சுற்றுவற்றார அரசர்களுக்கெல்லாம் இருந்த வீரதீர பரா பிரதாபங்கள் பராக்கிரமங்கள் இருந்ததோ இல்லையோ அந்த பராக்கிரமங்கள் எல்லாம் பிரதாபான் சமயமாச அதெல்லாம் ஒழிஞ்சு போகும்படியாக பண்ணி கொடுத்து இந்த அபிஷேக ஜலமானது. இந்த இடத்துல என்ன சாரியன் சாரஸ்யம்னா அபிஷேக ஜலம் அப்படின்னு ஒருமையில சார்ந்தார். அபிஷேக ஜலத்தினால போக்க பிடிக்கப்பட்ட பிரதாபங்கள் பல அரசர்கள் அவரவர்கள் படை திரட்டி சண்டை போட தயாரானார்கள் அல்லவா, அவர்களுடைய பிரதாபங்கள் வீரதர பராக்கிரமங்கள் பல, அது எல்லாத்தையும் இது ஒழித்து கட்டித்து இந்த ஜலம். ஆக சொல்ப ஜலமே என்ன பண்ணிச்சு கேட்டுமானா, பல பிரதாப பல அரசர்களுடைய திமிரெல்லாம் அடக்கி வச்சது. ஜலம் என்ன பண்ணும், தாபத்தை போக்கும். இந்த அபிஷேக ஜலம் என்ன பண்ணிட்டு பிரதாபத்தை போக்குறது, இன்னும் அதிகமான என்ன அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போக்குகிறது. ஆக அபிஷேக ஜல மந்திர பிரதாபத்தினால என்னாச்சு அப்படின்னு கேட்டா, கிட்டக்க இருந்தவாள்லாம் அது மாதிரி அழிஞ்சு போனா, தூரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அபிஷேக மந்திரத்துல மந்திர பலம் இருக்கோ இல்லையோ அந்த மந்திர பலத்தினால சத்துருக்கள் எல்லாம் அவளுடைய பராக்கிரமங்கள் எல்லாம் அழிந்து அவரெல்லாம் வீணானார்கள். ஆக வசிட்டன் மந்திரிச்ச அந்த மந்திர பலத்தினால அபிஷேக ஜலமானது நாட்டுக்கு எந்தவிதான விரோதியும் இல்லாமல் பழையபடி அயோத்தியா சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டி கொடுத்தது என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அருளியபடி. பாரிஜாதலதி கேவ பாதுகே
ஸ்லோகம் 201 பாதபாத் உபஹிருதா ரகுத்வஹாத் ஆலவாலமிவ பீடம் ஆஸ்ரிதா அப்யஷேசி பவதி தபோதனைஹி பாரிஜாதலதிகேவ பாதுகே. இங்கே ஒரு அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி. என்ன, ராமனை ஒரு மரமாக உருவகப்படுத்தினார். ராமன் என்ன மரம், கற்பக மரம், கற்ப விருட்சம் போல. ராமனே கற்ப விருட்சம்னா கேட்டதெல்லாம் அவன் கொடுப்பான். ஆனால் அயோத்தியில் இருக்கிறவாளுக்கு காட்டில் வந்து கேட்க முடியுமா? அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான் பரதன். அந்த ராமனாகிற மரத்தில் ஆசிரியிச்சிருந்தது, அது மேலே ஏறுறதுக்கு தயாராக காத்துட்டு இருந்தது ஒரு கொடி. என்ன, ராமனாகிற மரம் கற்பக மரம் அல்லவா? கற்பக மரத்தின் அடியில் இருந்த கொடியை எடுத்துன்னு வந்தான். அது என்ன கொடி? அது பாதுகையாகிற கொடி. பாதுகையாகிற அந்த கற்பக கொடியை, அதை பாரிஜாத கொடின்னு சொல்லுவான், கற்பக கொடி. மரம் எப்படி கற்பக மரம் வேண்டியதெல்லாம் கொடுக்கறதோ அதே மாதிரி கற்பக கொடியும் வேண்டிட்டெல்லாம் கொடுக்கும். அதற்காக அந்த பாரிஜாத கொடியை கொண்டு வந்தான். பாதுகையாகிற பாரிஜாத கொடியை அதை கொண்டு வந்து நட்டு ஜலம் கொட்டினா தானே அது பழைச்சு வளர்ந்து எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் கொடுக்கும். அதுக்காக என்ன பண்ணா, நந்தி கிராமத்தில் ரகுவம்சத்தை சேர்ந்த பெரிய சிம்மாசனத்தை எடுத்து போட்டோம். அந்த சிம்மாசனமே ஒரு பாச்சி மாதிரி ஆலவாலம். அந்த சிம்மாசனமாகிற பாச்சியில் அங்கேருந்து கொண்டு வந்த பாதுகையாகிற கற்பக கொடியை நட்டோம். சரி, கொடி நட்டா அதுக்கு தண்ணி கொத்தினா தான் ஜம்முன் வளர்ந்து எல்லாம் கொடுக்கும். அப்புறம் நிறைய பழத்தை கொடுக்கும் கொடி பண்ணால் காய்ச்சதுனாக்க. அதுக்காக அதுக்கு ஜலம் கொட்டணுமோ இல்லையா? அதுக்காக மாற்றி மாற்றி மாறுகளை தான் நிறையா ஜலம் கொட்டினான். அப்படிதான் என்ன, பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணாலும் இல்லையோ, ஆகிற பாதுகையாகிற கற்பக கொடிக்கு மகரிஷிகள் அவரவர்கள் தபோ பலத்தெல்லாம் உபயோகித்து உகந்த தீர்த்தங்களெல்லாம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணார்கள். ஆக அந்த கொடிக்கு தீர்த்தம் சேர்த்தாச்சு. தீர்த்தம் சேர்த்த உடனே அது ஜம்முன்னு அண்ணன் உயிரோட ஜம்முன் அழகாக வளர்றது. அப்போ யாராரு இந்த பாதுகை கொடிங்கிட்ட வராளோ, அவள் என்னென்ன பலம் வேணும்னு கேட்குறாளோ கேட்டதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தது இந்த பாதுகையாகிற கொடி என்று சமத்காரமாக பேசுகிறான். அதாவது காட்டில் இருந்தது கற்பக மரம், அந்த மரத்தில் ஒரு படம் திறந்து ஒரு கொடி, அது கற்பக கொடி, அது கேட்டதெல்லாம் கொடுக்கும். அந்த கொடியை பரதன் கொண்டு வந்து நாட்டில் நட்டான். நாட்டில் பாத்தியில் நட்டான். அது என்ன பாத்தி, சிம்மாசனமாகற பாத்தி. அந்த நட்டு அதுக்கு ஜலம் கொட்டணுமே, அதுக்கு மாறுகள் எல்லாம் ஜலம் கொட்டினான். ஜலம் கொட்டி வளர்த்த உடனே அந்த கொடி என்ன பண்ணிடுது அப்படின்னு கேட்டால், கேட்டதெல்லாம் ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பாதபாது உபகிருதா ரகுத்வஹாது, ராமனாகிற மரம் அது. அதனால் ராமனை ஆசிரியிச்சிருந்தது எது, அந்த கொடி போன்ற பாதுகா தேவி தெரிஞ்சுதா. அதை ஆலமா ஆலம் இவ பீடம் அஸ்திதா, இந்த சிம்மாசனத்தில் அது ஒரு பாத்தி மாறி அதில் கொண்டு வந்து வச்சு அந்த கோயில பாதுகை சிம்மாசனத்தை வச்சு அபிஷேகம் பண்ணான். மகர்ஷிகள்லாம் சேர்ந்து அபிஷேகம் பண்ணார்கள். அதற்கு பிறகு மகர்ஷிகள் தபோதனால் அல்லவா, அதான் அவள் கையால் இடுத்து அபிஷேகம் பண்ண உடனே அந்த பாதுகைக்கு ரொம்ப கௌரவம் வந்துடுச்சு, நல்லா பிரதாபம் எல்லாம் வந்துடுது அவளுக்கு. உடனே அது என்ன பண்ணிடுது அப்படின்னு கேட்டால், அயோத்தி மக்கள்லாம் யார் யார் என்னென்ன கேட்குறாளோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு. ஆக இந்த ஸ்லோகத்தில் என்ன விசேஷம்னா, முன்ன இந்த பாதுகையே ராமனுடைய ராமனாகிற மரத்திற்கு வேறுன்னு வர்ணித்தார் முன்ன ஒரு இடத்துல. இப்போ வேறுன்னு சொன்னால் வேர் நேரடியாக பலம் கொடுக்காது. வேர் என்ன பண்ணும், மரத்துக்கு தண்ணியை வாங்கி கொடுக்கும், மரம் நல்லா வளரும், அப்புறம் அது பூத்து காய்ச்சி வேண்டியதெல்லாம் கொடுக்கும் இல்லையா. ஆக அப்படி வர்ணித்ததை விட வேறு தினசாக வர்ணித்தா அழகாக இருக்கும்னு தேசியனுக்கு தோணித்து போடுறது. அதுக்காக இப்போ என்ன பண்ணார், அந்த மரத்தை ஆசிரியித்த கொடியாக வர்ணித்தார். ராமநாத மரத்தை ஆசிரிச்சது கொடி, இந்த கற்பக கொடி. அது என்ன பண்ணும்,
அதுக்கு வெறும ஜலம் விட்டா போறோம் அப்படின்னா அதை ஸ்தோத்திரம் பண்ணா போறோம் அதை குடி குடுன்னு கேட்டா போறோம் கேட்டா எல்லாத்தையும் கொடுக்கும். ஆகையினால கர்ப்ப ராமநாத மரத்தினுடைய வேறாகம் என்ன வர்ணித்ததை விட்டுவிட்டு இப்ப என்ன பண்ணார் ராமநாத கற்பக மரத்தினுடைய என்ன அதுல படர்ந்திருக்கும்படியான கொடி கற்பக கொடி இந்த பாதுக அதற்கு கொடிக்கு தீர்த்தம் விடுறாப்புல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணான். பட்டாபிஷேகம் பண்ண உடனே அதிகாரம் வந்துடுச்சு. அதிகாரம் வந்தோடனே தன்னுடைய சாமர்த்தியத்தினால அதிகாரத்தை சரியான முறையில பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான பலமும் கிடைக்க முடியாத என்ன பாதுகாதேவி பண்ணினார் என்று இந்த இடத்துல ஊபகத்துல சமத்காரமாக சுவாமி தேசிகன் பாதையை பற்றி வர்ணித்தபடி அழகுபிக அபிஷேக அபுதைரம்புபிஸ்தே தினகர குலதைன்யம் பாதுகே சலயிஷ்யன் சகலு கமலயோனே சூனுராதத்த மந்திரேஷு அதிக நியமயோகாம் சக்திம் ஆதர்வணேஷு. ஸ்லோகம் 202. அழகுபிகி அபிஷேக வியாபுதைஹி அம்புபிகி தே தினகர குலதைன்யம் பாதுகே சலயிஷ்யன் சகலு கமலயோனே சூனு ஆதத்த மந்திரேஷு அதிக நேமயோகாம் சக்திம் ஆதர்வணேஷு. அழகுபிகி அபிஷேக வியாபுதைஹி அம்புபிகி தே தினகர குலதைன்யம் பாதுகே சலயிஷ்யன். பாதுகே உனக்கு எதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார் அப்படின்னு கேட்டார். தெரிஞ்சுதா நிறைய தீர்த்தெடுத்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணான் எதுக்காக பண்ணா அப்படின்னு கேட்டா தீர்த்தத்தை சேர்த்தா என்ன ஆகும் அழுக்கெல்லாம் போடும் சுத்தமாக போகும். அதே மாதிரி பட்டாபிஷேகம் பண்ணி நாட்டுக்கு இருந்த அழுக்க போக்கினான். நாட்டில் என்ன அழுக்கு தினகர குல தைன்யம் இது சூரிய வம்சம். சூரிய வம்சம் ஆரம்பத்திலேருந்து இன்று வரையிலும் மிக அழகாக நடந்துட்டு வருது. அப்பேற்பட்ட அயோத்தியா சாம்ராஜ்யம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் வாரிசு இல்லாமல் அரசன் இல்லாமல் அரசிழந்த நாடாக காட்சி அளிக்கிறது. யார் ஆளுவான்னு தெரியல. நாட்டு மக்கள்லாம் தவிக்கிறார்கள். இப்போ ஏற்பட்ட ஒரு கேடு உண்டாயிடுத்த இந்த கேட்டை போக்கணும் போக்குறதுக்காக உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். அந்த பட்டாபிஷேகத்தை எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டவனாக்க அதிக நியமயோகாம் சக்தி மாதர்வணேஷு பட்டாபிஷேகம் பண்ற மந்திரங்கள் இருக்கேன் அது அசரவண வேதத்தில் இருக்கு. அந்த மந்திரத்தினால இப்ப பட்டாபிஷேகம் பண்ணினார். யாரு கமலயோனேகே சுனு பிரம்மாவனுடைய பிள்ளையான வசிஷ்டர். அவருக்கு என்ன பயம் வந்துடுத்து முதல்ல ராம பட்டாபிஷேகம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சோம் அது என்ன ஆச்சு விக்னம் வந்து கஷ்ய ராமர் காட்டுக்கு போயிட்டார். அதுபோல பாதுகா பட்டாபிஷேகமும் விக்னம் வந்து நடக்காமல் போயிட்டா என்ன குல குரு இப்படி பண்ணிவிட்டாரு அவருக்கு என்ன பண்ணும் தெரியாதோ அப்படின்னு நாட்டு மக்கள் எல்லாம் வம்பளப்பார்கள். நாட்டுக்கும் அரசன் இல்லாது கேடு வந்துடும். அதுக்காக பயந்து என்ன பண்ணார் வசிஷ்டர் அப்படின்னு கேட்டாக்க அந்த மந்திரத்துக்கு அதிக சக்தியை உண்டு பண்ணார். மந்திரம் நாமும் ஜபிக்கிறோம் இன்னொருத்தனும் ஜபிக்கிறான் இன்னொருத்தனும் ஜபிக்கிறான். ஆனால் அந்த மந்திரத்தை ஜபிச்சவா சிலர் சொன்னால் சொன்னபடி நடக்கிறது சிலர் சொன்னால் நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மந்திரத்தை நியமத்தோட ஜபம் பண்ணணும். பொதுவாக ஒரு மந்திரம் சித்தி ஆகணும்னு சொன்னாக்க அட்சர லட்சம் சொல்லுவார்கள். அந்த மந்திரத்தில் எழுத்து எவ்வளோ இருக்கோ அத்தனை லட்சம் மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுவும் போராது இன்னும் ஜாஸ்தியும் ஜபம் பண்ணணும். அதோடு சில பேர் என்ன பண்ணுவா அந்த மந்திரத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடியதானா இன்னொரு மந்திரத்தையும் சேர்த்து வேறு மந்திரங்களோட சேர்த்து தான் உபதேசம் பண்ண மந்திரத்தை ஜபம் பண்ணுவான். சில பேர் என்ன பண்ணுவான் ஜபம் எவ்வளோ பண்ணுறாலோ அதில் பத்தில் ஒரு மடங்கு சமித்தைகளை கொண்டு ஹோமம் பண்ணுவான். அப்புறம் அதில் பத்தில் ஒரு மடங்கு பசும்பாலை கொண்டு தர்ப்பணம் பண்ணுவான். இப்படியாக
மந்திரத்துக்கு சக்தி கொடுக்கறதுக்கு வழிகள் பல. சிலர் துருவன் தபஸ் பண்ணான். எப்படி தபஸ் பண்ணான்? நாரதர் வாசுதேவ துவாதசாஸ்திர மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அவன் காட்டுக்கு வந்த பொழுது அவன் என்ன பண்ணான், காட்டில் இருக்கும்படியான கனி வகைகளையே சாப்பிட்டுக்கிண்டு 4 மாதம் ஜபம் பண்ணான். அப்புறம் என்ன பண்ணான், அது கீழே விழுற சிறகு இருக்க அந்த இலை சிறகுகளை மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டு 4 மாதம் ஜபம் பண்ணான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், அங்கே கிடைக்கிற தீர்த்தம் இருக்க தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டு 4 மாதம் ஜபம் பண்ணான். அதற்கு பிறகு காற்றையே ஆகாரமாக கொண்டு என்ன 4 மாதம் ஜபம் பண்ணான். அப்புறம் பெருமாள் பிரத்யட்சமானார் அப்படின்னு பாகவத கதை. ஆகையினால அந்த மந்திரத்துக்கு சக்தி நாம் பண்ணக்கூடிய ஜபத்தினுடைய முறைகள்ல இருக்கு. ஆகையினால வசிட்டர் என்ன பண்ணார் இப்போ அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய ஆவிருத்தி பண்ணி நேமத்தோட பண்ணி உபாசம் இருந்தோ அல்லது பால் பயோவிரதோ பிராமணஹான்னு சொல்லியிருக்கு, பாலை மாத்திரம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டோ இப்படியெல்லாம் இருந்துட்டு மந்திர ஜபம் பண்ணி அந்த பட்டாபிஷேக மந்திரத்துக்கு ஊரு ஏற்றி விட்டார். அதனால அதுக்கு நிறைய சக்தி வந்துடுச்சு. அப்படி சக்தி வந்த உடனே அதிக நேமயோகம் சக்தியும் அகர்வணேஷு, அந்த பட்டாபிஷேகத்துக்கு உபயோகம் உள்ள அகர்வண வேத மந்திரங்களுக்கு அதிகமான நேமத்தோட தான் இருந்து அதுக்கு நிறைய சக்தி வர முடியாது பண்ணி விட்டார். இப்போ 6 வசிட்டர் அவர் எப்பேற்பட்டவர், அவர் கமலயோனேகே சூனு, எம்பெருமானுடைய நாபிக கமலத்தில் தோன்றிய நான்முகனுடைய குமாரர் அல்லவா, அதனால் அவளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும். அப்பேற்பட்ட சக்தி உடையவரே பல நேமத்தோட இருந்து மந்திரத்துக்கு நிறைய உரு ஏற்றி மந்திரத்துக்கு சக்தியை நிறைய உண்டு பண்ணார். அப்பேற்பட்ட மந்திரங்களை சொல்லிக்கொண்டு இப்ப என்ன பண்ணார், பாதுகாப்பட்ட அபிஷேகத்தை நடத்தி வச்சார். ஆகினால பாதுகாப்பு அந்த மந்திர பலத்தினால இப்ப என்ன ஆயிடுத்து, பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு. நாடும் இப்பொழுது நல்ல அரசியை ராணியை பெற்று சுகமாக இருக்கு. ஆகவே முதல்ல ராம பட்டாபிஷேகம் இல்லாமலே ஆரம்பத்தில் நாடு கெட்டுவிட்டது. அப்புறம் அரசியல் இல்லாமல் சூரியகுலமே அழிந்து போயிருந்தது. பாதுகை எதிர்பாராது வந்து இந்த சீர்கோட்டை போக்கணும் சீர்கேட்டை போக்கணும்னு நாட்டுக்கு வந்து சென்றது. இதற்கும் தீங்கு விளைஞ்சால் ரொம்ப கஷ்டமாயிடுமே அப்படிங்கிறதுக்காக மந்திரங்களுக்கு நிறைய சக்தியை உண்டு பண்ணி இந்த பாதுகாப்பட்ட அபிஷேகத்தை நிர்விக்னமாக நடக்கும் பண்ணியாக நல்ல சக்தியுள்ள மந்திரங்களை கொண்டு வசிஷ்டர் பண்ணி வைத்தார். அதனால இப்பொழுது நாடு அரிசியை ராணியுடையதாக ஆயிற்று என்று இந்த ஸ்லோகத்துல மந்திர பலத்தினுடைய ஒரு பெருமையை சுவாமி தேசியன் எடுத்து காட்டி ஆகிறது. ஜனகர குலஜானாம் தேவி பிருத்திபதீனாம் நிருபதிம் அதிகாரம் பிராப்னுவத்யாம் பவத்யாம் அஜனிஷ சமஸ்தாஹ பாதுகே தாவகீன ஸ்நபன சலில யோகாத் நிம்ரகாஹ சுங்கபத்ராஹ ஜனகர குலஜானாம் தேவி பிருத்திபதீனாம் நிருபதிகம் அதிகாரம் பிராப்னுவத்யாம் பவத்யாம் அஜனிஷத சமஸ்தாஹ பாதுகே தாவகீன ஸ்நபன சலில யோகாத் நிம்ரகாஹ சுங்கபத்ராஹ தேவி பாதுகே, நீ எப்பேற்பட்ட வைப்பா, நல்ல பெரிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறாய் நீ, தெரிஞ்சுதா நிருபதிகம் நிருபதிம் அதிகாரம் பிராப்னுவத்தியாம் பவத்தியாம் அதிகாரம் பிராப்னுவத்தியாம், நீ ஒரு அரசனுக்குரிய அதிகாரம் உரிமை என்ன உண்டோ அது எல்லாவற்றையும் இப்போ பெற்றிருக்கிறாய். அது எப்பேற்றது, ஒருத்தர் கொடுத்த வந்து அதிகாரம் இல்லது, நிருபதிம் அதிகாரம் இயற்கையாக உள்ள அதிகாரம். எப்படி இயற்கையாக வந்ததுன்னு கேட்டால், ஏற்கனவே இனகர குலஜானாம் தேவி பிருத்திபதீனாம் இந்த சூரிய வம்சத்திலே தோன்றிய மன்னர்கள் இதுவரையில் வந்து இருக்க தசரதர் வரையில் இருந்தார்களே அவர்களுக்கெல்லாம் என்ன அதிகாரமோ என்ன அந்த அதிகாரத்தை நீ இப்பொழுது பெற்றிருக்கிறாய். ஆகினால நீ பூர்ண அதிகாரியாக நல்ல சர்வாதிகாரமுடைய ஒரு
மன்னர் மன்னராக இருக்கக்கூடிய நிலையில நீ இருப்பதாலே அஜனிஷ சமஸ்தாக பாதுகே தாவகீன ஸ்னபன சலில யோகாது நிம்மனக அஸ்துங்க பத்ராக எல்லாருக்கும் க்ஷேமம் வந்துடுத்து இப்போ அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா உன்னுடைய பட்டாபிஷேகம் நடந்ததுகளோ அப்பொழுது உன்னுடைய ஸ்னபன திருமஞ்சனம் உனக்கு அபிஷேகம் பண்ணார்கள். அந்த தீர்த்தம் இருக்கேன் அது இப்படியே போய் விழுந்து எங்க போய் விழுந்தது அங்கங்க வாய்க்கால்ல அப்புறம் கால்வாயில் பக்கத்தில் இது சிறிய நதிகளில் இப்படியா எல்லாத்திலையும் விழுந்து சமுத்திரத்தை போய் அடைஞ்சது. ஆக இந்த தீர்த்தம் பண்ணதுனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா உலகத்தில் உள்ள அங்கே உள்ள நதிகள் எல்லாமே நல்ல நல்ல தீர்த்த சமர்த்தி வந்து வறண்டு போன நதிகள்லாம் கூட நிறைய தீர்த்தத்தோட ஓடுறது. எப்படி ஆச்சுன்னார் எல்லாம் துங்கபத்ரையெல்லாம் ஆயிடுத்துனார். அதாவது சிறிய ஆறுகள்லாம் கூட துங்கபத்ரான்னு சொல்லக்கூடிய பெரிய நதிகளாக ஆயிடுத்து என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள் நிம்மனகாகனா கீழே போகக்கூடியதான தாழ்ந்த சிறிய நதிகள்லாம் கூட துங்க உயர்ந்ததாக ஆச்சு உயர்ந்ததாக ஆச்சு அதோட பத்ராக மங்களத்தினுடைய வளாகமும் ஆச்சு. அதாவது என்ன அந்த நீரிலே தீர்த்தமாடினால் எல்லோருக்கும் க்ஷேமம் கிடைக்கிறது. ஏன் உன்னுடைய பட்டாபிஷேகத்தில் ஏற்பட்ட தீர்த்தம் அந்த நதிகளில் கலந்தபடியினாலே அதிலே நீராடுவர்கள் எல்லோரும் க்ஷேமத்தை அடைகிறார்கள். ஆகவே உன்னுடைய பெருமையானது பன்மடங்கு இப்போ வளர்ந்தது என்று பேசுகிறார். இங்கே இந்த இடத்துல யோகக்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதானது எதுன்னு கேட்டால் முதல்ல தீர்த்த சமிருத்தி எல்லோருக்கும் வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்திலே சாதித்தபடி. ஏன் தீர்த்தம் இல்லாதவனா எவ்வளவு இருந்தாலும் பயன் இல்லை நமக்கு. ஆக தீர்த்தம் இருந்தால் நிறைய எவ்வளவு பொருள்கள் நிறைய எல்லாம் வரும். தீர்த்தம் இருந்தால் தான் க்ஷேமமாக வாழ முடியும். ஆகையினால மக்களுக்கு வேண்டியதான தீர்த்த சமிருத்தி கிடைத்தது என்று இந்த ஸ்லோகத்திலே சாதித்து பிறகு மக்களுக்கெல்லாம் சந்தோஷமாக வாழ்க்கை கிடைத்தது என்று அடுத்த பாட்டிலையும் அதுக்கப்புறம் மக்களுக்கு விரோதியா இருக்குமையான சத்துருக்களுக்கெல்லாம் நாசம் ஏற்பட்டதாக அதற்கெடுத்தா போலும் அதற்கு பிறகு கோசல நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் எல்லா விதமான பீடைகளும் தொலைந்தது என்றும் வரிசையாக பாடுகிறார். அதில் தீர்த்த சமிருத்தியை இந்த இடத்துல சொன்னார். ஏன் தீர்த்தத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டால் மந்திரங்களுக்கு நியமத்தினால எப்படி மேம்பாடோ அதாவது எவ்வளவுக்கு நன்றாக ஜபம் பண்ணுகிறோமோ எவ்வளவுக்கு அதிகமாக ஜபம் பண்ணுகிறோமோ எவ்வளவு நியமத்தோடு ஜபம் பண்ணுகிறோமோ அதற்கேற்ப மந்திரங்கள் எப்படி பலத்தை கொடுக்கிறதோ அதுபோல இங்கே இருக்கும்படியான நதிகள் எல்லாம் உன் அபிஷேக தீர்த்தமானது கலந்தபடியினாலே அது வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதோடையும் தன்னிடம் நீராடுகின்ற எல்லோருக்கும் பத்திரங்களை க்ஷேமங்களை கொடுக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அருளியபடி. தவ விதிவதுபாத்தே சார்வபௌமாபிஷேகே பரத சமய வித்திஹி பாதுகே மந்திரி முக்கியைஹி தவதி நிஜ கர்ம சாயினீனாம் பிரஜானாம் பிரதம யுக விசேஷாக பிராதுராசன் விசித்ராக. ஸ்லோகம் 204. தவ விதிவதுபாத்தே சார்வபௌமாபிஷேகே பரத சமய வித்விஹி பாதுகே மந்திரி முக்கியைஹி தொதவதி நிஜ கர்ம ஸ்தாயினீனாம் பிரஜானாம் பிரதம யுக விசேஷாக பிராதுராசன் விசித்ராக. தவ விதிவதுபாத்தே சார்வபௌமாபிஷேகே உனக்கு என்ன அபிஷேகம் நடந்தது இப்பொழுது சார்வபௌமாபிஷேகம். ஆக சார்வபௌமம்னா சக்கரவர்த்தி தெரிஞ்சா பூமண்டலத்துக்கு எல்லாவற்றையும் ஆளக்கூடியதான அதிகாரம் பெற்றவள் நீ. அந்த அதிகாரத்தை கொடுக்கறது இந்த அபிஷேகம். அப்பேற்ற அபிஷேகத்தை பரதன் பண்ணி வைத்தான். எப்படி விதிவது வசிட்டர் மொழிய மகர்களை கொண்டு மிக நன்றாக சாஸ்திரப்படி நடத்தி வைத்தான். ஆதரவன வேத மந்திரங்களை சொல்லி பட்டாபிஷேகத்துக்குரிய மந்திரங்களை நன்றாக சொல்லி உனக்கு பட்டாபிஷேகமாக நடத்தி வைக்கப்பட்டது. ஆகினால பாதுகே மந்திரி முக்கியைஹி இன்னார் பட்டாபிஷேகம் பண்ணா பிறகு வரிசையாக சிறந்த மந்திரிகள் எல்லாம் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணார்கள். அவர்களெல்லாம் யாரு ஏன் பட்டாபிஷேகம் பண்ணா அப்படின்னு கேட்டார். பரத சமய வித்பிஹி அவர்களெல்லாம் பரதனுடைய கருத்தை அறிந்தவர்கள் பரதனுடைய மதத்தை அறிந்தவர்கள். அதாவது என்ன பரதனுக்கும் வசிட்டருக்கும் என்ன கருத்து இப்போ அவருடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க லோகத்தில் நாம் எந்தெந்த கர்மாவை செய்தாலும்
அது முடிவில் நாராயணனையே அடைகிறது என்பது நமது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் அல்லவா. அதுபோல அது என்ன இப்ப என்ன சொல்றோம்ட்டா, பரதனும் வசிட்டருடைய சித்தாந்தம் என்னன்னு கேட்டா, என்னென்ன காரியங்கள் நாம் பண்ணுகிறோமோ அதனுடைய பலன் ஆரை போய் சேருகிறது அப்படின்னு கேட்டாக்க பாதுகை போய் சேருகிறது. ஆக நமக்கு பலன் கொடுப்பவர் யாரு அப்படின்னா பாதுகாதேவி தான் பலன் கொடுக்கிறார். ஆக சிவன் நாராயணன் பலன் கொடுக்கிறான் என்கிற சித்தாந்தத்தினுடைய ஸ்ரீவைஷ்ணவர்களாகிய நமக்கு பரதரும் வசிட்டரும் புதிய சித்தாந்தத்தை தோற்றுவித்தார்கள். என்னது எல்லாவற்றுக்கும் சரமாவதியாக தோதாவதி நிஜகர்ம ஸ்தாயினாம் பிரஜானாம் என்ன, பாதுகையே கடைசி அவதியாக ஆயிற்று. அதாவது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் உபச்சாரங்கள் எல்லாம் யாரை போய் அடைகிறது என்று கேட்டால் பாதுகா தேவியை அடைகிறது. எல்லையாக கடைசியில் இருக்கும்படியான தெய்வம் ஆறுன்னா பாதுகா தெய்வம் பாதுகா தேவி தான் அப்படின்ட்டு. ஆக இதை பிரஜைகள் எல்லாரும் தெரிஞ்சுட்டா இந்த காலத்துல. ஆகினால அதுவரையில் நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தா, நம்மெல்லாம் பகவானேவ காரயதி பகவானேவ காரிதவான் என்று சொல்லுவோம். அது இல்லாமல் இப்பொழுது எல்லாம் பாதுகை தான் ஒரு காரியத்தையும் நம்மை தூண்டுகிறது, பாதுகையே நம்முடைய காரியத்தை எல்லாம் நடத்தி வைத்தது என்று சொல்லுவார்கள். ஆக கர்மாவை பண்ணி விற்பாடு கடைசியில சகலம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, அல்லது அந்த யுகத்துல ராமன் இருந்த யுகத்துல ராமார்ப்பணம் அஸ்து என்று பேசுவார்கள். ஆனால் இந்த ராமார்ப்பணமோ கிருஷ்ணார்ப்பணமோ போயிடுத்து வைப்போம். பின்ன பாதுகாராஜ்ய காலத்துல சகலம் ஸ்ரீ பாதுகாற்பணம் அஸ்து என்று மக்களெல்லாம் பாதுகாற்பணம் என்று சொன்னார்கள். ஆகினால எல்லாம் பாதுகை தான் உயர்ந்த தெய்வம், பாதுகை தான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறது, நாம் செய்யும் காரியங்கள் எல்லாம் பாதுகையிடமே போய் சேருகிறது என்று அறிந்தவர்கள் பரத சமய வித்திகி மந்திரி முக்கியி, பரதனுடைய கொள்கையை அறிந்தவர்கள் இந்த மந்திரிகள் எல்லாம், இவர்களெல்லாம் எல்லாம் என்ன சேர்ந்து உனக்கு பட்டாபிஷேகத்தை ஒழுங்காக பண்ணி வைத்தார்கள். ஆகினால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவனாக்க, பிரஜானாம் தொதவதி நிஜகர்ம ஸ்தாயினாம் பிரஜானாம், நாட்டில் மக்கள் எல்லோரும் எந்த கர்மா பண்ணினாலும் கூட பாதுகையை கடைசி அவதியாக வைத்து எல்லாம் பாதுகையிடை போய் சேருகிறது, பாதுகா அனுகிரகத்தினால்தான் எல்லாம் நடக்கிறது என்கிற ஒரு குறிக்கோளோட எல்லோரும் காரியம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி செய்தனால என்ன லாபம் அவளுக்கு அப்படின்னு கேட்டார். பிரதம யுக விசேஷாகாம் பிராதுராசன் விசித்ராக, இது என்ன யுகம், இப்போ திரேதா யுகத்துல இருக்கா இவெல்லாம், ராமன் ஆட்சி ஆண்ட காலம் திரேதா யுகம். இந்த திரேதா யுகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் முதல் யுகம் இருக்கே அது என்ன, கிருதயுகம். கிருதயுகத்தினுடைய பலம் கிடைச்சதவா பண்ற கர்மாக்களுக்கு எல்லாம் கிருதயுகத்தினுடைய பலம் கிடைச்சது அப்படிங்கிறார். கிருதயுகம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, கிருதயுகத்துல பூதேவியானவள் தர்மமானது, தர்ம தேவியானது எப்படி இருந்தான்னு கேட்டா, தர்மத்தை தேனு பசுவாக ரூபகப்படுத்தி பேசுகிற வழக்கம் தர்மசாஸ்திரத்துல. ஆக தர்மமாகிற பசுவானது நாலு காலோட சஞ்சரித்தது கிருதயுகத்துல. அடுத்தா போல திரேதா யுகத்துல மூன்று கால்களோட, துவாபர யுகத்துல ரெண்டு கால்களோட, கலியுகத்துல ஒத்த காலோட இருக்கு. எங்க சஞ்சாரம் பண்றது, அதனால தர்மமே கலியுகத்துல அழிஞ்சு போச்சு. ஆனா இப்ப அயோத்தி மக்களுக்கு திரேதா யுகத்துல மூணு காலோடனா இருக்காவா, மூணு காலோட இருக்கிற அவளுக்கு அந்த தர்மம் இருக்கிற காலத்துல பண்ண காரியங்கள் எல்லாமே என்ன ஆச்சுன்னு கேட்டார். கிருதயுகத்துல நாலு காலோட தர்மம் இருந்தால் எவ்வளவு பலம் கிடைக்குமோ, எவ்வளவு சீக்கிரம் பலம் கிடைக்குமோ, அதே மாதிரி மக்களுக்கு இப்ப எல்லாம் கிடைத்தது. அதனால பிரசம யுக விசேஷமாக கிருதயுகத்தினுடைய பலம் எல்லாம் திரேதா யுகத்துல இருக்கும் யானை வாழ்க்கு அந்த கிடைத்தது. அதனால பிராதுராசன் விசித்ராக, அது எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டார். விசித்ராகான்ட்டார், கிருதயுகத்துல கிடைப்பதை விட இன்னும் விசேஷமாக பலவிதமான சௌரியங்கள் எல்லாம் வாழ்க்கை எல்லாம் கிடைச்சது. ஆகினால பாதுகா ராஜ்ய காலத்துல எல்லோரும் பண்ணுகின்ற காரியங்கள் எல்லாம் பாதுகாற்பணம் பண்ணி எல்லாவற்றையும் செய்தார்கள். அதனால பாதுகா அனுகிரகத்தினால அவர்களுக்கு கிருதயுகத்துல எப்படியான செய்யும் காரியங்களுக்கு எல்லாம் பலம் உடனே கிடைக்குமோ, அதே மாதிரி திரேதாயுகத்திலையும் அவர்களுக்கு கிடைத்தது என்று பேசுகிறார். இந்த இடத்துல திரேதா யுகத்துல பண்ண காரியத்துக்கு கிருதயுகத்தினுடைய பலம் எப்படி வரும், ஒரு யுகத்திலிருந்து ஒரு யுகம் எப்படி பலம் மாறும் அப்படின்னு கேட்டா, பாதிகளுடைய பெருமையேன்னு சொன்னார். அது மாதிரி உண்டா அப்படின்னு கேட்டாக்க, உண்டு அப்படின்னு சாதிக்கிறார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் அஞ்சாவது பத்துல இரண்டாவது திருமொழியில முதல்ல சாதிக்கிறார், பொலிக பொலிக பொலிக
போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணம் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உயிதர கண்டோம் பொலிக பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம் முதல்ல பொலிக பொலிக என்கிறார் இதுவும் திராவிட வேதம் அல்லவா வேதத்தில் எப்படியானார் ஓம் சாந்தி 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 என்று சொல்லுகிறோமோ அதே மாதிரி ஆழ்வாரும் பொலிக 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 என்று மூன்று தடவை பேசினார் இந்த இடத்துல பொலிகன்னா என்ன அர்த்தம் அபிவிருத்தி அடைய எல்லோரும் நன்மை எல்லா மேன்மைகளையும் அடைய எல்லாரும் சமிருத்தர்களாக எந்த குறைவு மற்றவர்களாக எல்லோரும் ஆகட்டும் அப்படின்னு பல்லாண்டு பாடுகிறார் ஆறுக்கு ஸ்ரீவைத்தவர்களுக்கு நம்ம ஆழ்வார் எல்லோரையும் ஜனங்களை பார்த்து எல்லோரும் அவைஷ்ணவர்களாக இருக்கிறீர்களே இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி நல்லதை அடைய முடியும் அதனால எல்லோரும் ஸ்ரீவைத்தவர்களாக மாற வேண்டும் என்று எம்பெருமானை பற்றி வரிசையாக உபதேசம் பண்ணி எம்பெருமானால்தான் நாராயணனால்தான் எல்லாம் நடக்கிறது அவன் தான் சிருஷ்டிக்கிறான் அவனை அழிக்கிறான் அவனே நம்மை வளர்க்கிறான் காப்பாற்றுகிறான் எல்லாவற்றையும் ஜெகத்காரணமாக இருக்கக்கூடியவன் அவன்தான் என்று ஸ்ரீவைஷ்ணவ பிரச்சாரத்தை நன்றாக பேசினார் ஆழ்வார் நம்ம ஆழ்வார் அப்படி பேச பேச அவைஷ்ணவராக இருந்தவர்கள் எல்லோருமே என்ன ஆயிட்டா இப்போ வைஷ்ணவர்களாக மாறிவிட்டார்கள் வைஷ்ணவர்களாக மாறின உடனே அந்த உலகத்தை பார்க்கிறார் நம்மாழ்வார் சந்தோஷம் தாங்கல்ல அதனால அவளுக்கெல்லாம் பல்லாண்டு பாடுகிறார் வைஷ்ணவர்களுக்கு என்ன போயிற்று வல்லுயிர் சாபம் மக்களை பிடித்த சாபம் இருக்க சாபம்னா சாபத்தினால் ஏற்படக்கூடியது பாவங்கள் தெரிஞ்சா பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு அதே மனுஷனுக்கு பாவம் இருந்தா தானே கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது அவரவர்கள் பண்ணிய பாவங்கள் எதுவுமே ஒண்ணுமே கிடையாது இப்போ எல்லோரும் ஸ்ரீவிஷ்ணவர்களாக சிவன் நாராயணனை தியானம் பண்ணுகின்றபடினாலே அவர்களையே சொல்லி துதித்து ஆடி பாடுகின்றபடினாலே உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்தன பாவம் தொலைஞ்சா என்ன லாபம் அப்படின்னு கேட்கிறாளோ நலியும் நரகமும் நைந்த எல்லாரையும் பீடிக்கிறது எது நரகலோகம் அதுல கொண்டு போய் வச்சுடுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம இல்லையா அந்த நம்ம எல்லாம் பிடிக்கக்கூடியதான நரகங்கள் இருக்கேன் அவைகள்லாம் கூட நைந்த இந்த ஸ்ரீவைஷ்ணவ சமிருத்தி பூலோகத்துல ஏற்பட்ட உடனே அங்க வரவா யாரும் இல்லாத அப்படின்னால அந்த லோகங்கள்லாம் நயந்து அழிந்து போய்விட்டது நரக லோகமே இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னான் நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை நரக லோகமே இல்லைன்னாக்க நரக லோகத்துல வச்சு அவர்களுக்கு பலத்தை கொடுத்து அவர்களுக்கு யாத்திரைகளை தண்டனைகளை கொடுக்கக்கூடிய யமனுக்கு என்ன வேலை இங்க ஆகினால நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை யமன் செய்ய வேண்டிய காரியமே இப்ப இல்லாமல் போயிடுத்து அதனால இப்ப என்னாச்சு கலியுகம் சொல்றாங்களோ இல்லையா கலியும் கெடும் அப்படின்னு அந்த கலி இருக்க இந்த கலியும் போயிட்டு தொலைஞ்சு போச்சு எல்லோரும் எப்பொழுதும் நீங்கள் எல்லோரும் எப்போ ஸ்ரீவிஷ்ணவர்களாக மாறினீர்களோ அதற்கு பிறகு கலியுகத்துக்கு என்ன வேலை இங்க அதனால கலியும் கெடும் கலியும் கெட்டு போச்சா எப்படி கெட்டு போச்சு அப்படின்னு அவ கேக்குறா கண்டு கொண்மின் நீங்களே பாருங்களேன் அவைஷ்ணவர்கள் எல்லாம் வைஷ்ணவர்களாக மாறின விற்பாடு எங்கேயாவது கலியினுடைய கெடுதல் எங்கேயாவது உங்களுக்கு தெரிகிறதா நீங்களே பாருங்கள் எல்லாரும் எப்படி இருக்கா கடல் வண்ணம் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உயிதர கண்டோம் நாம் என்ன பார்க்கிறோம் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் கடல் வண்ணம் கடல் போன்று நல்ல அகாதமான காம்பீரியம் உடையவன் அதே சமயத்துல வாரி வழங்கக்கூடியவன் அப்பேற்பட்ட நல்ல சுவாவம் உடைய நாராயணன் இருக்கானே அவனை அறிந்து அவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் பூதங்கள் பூதங்கள்லாம் சத்தையை பெற்றவர்கள் சொல்றது அஸ்தி பிரம்மேதி சேதா சந்தமேனந்ததோ விதுகு என்று வேதம் பேசுகிறது யாரு பிரம்ம நாராயணன் ஒருவன் இருக்கான்னு எவன் அறிகின்றானோ அவன்தான் அஸ்தி அவன்தான் சத்தையை உடையவன் என்று சொல்லுகிறான் அதுல பூதங்கள்லாம் சத்தையை உடையவர்கள் சத்தையை உடையவர்கள் ஸ்ரீவைஸ்வரர்கள் வரும் சத்தையை உடையவர்கள் இப்பொழுது ஆக எம்பெருமானை கடல் பண்ணனான எம்பெருமானை அறிந்தபடியினாலே அவர்களெல்லாம் பிரம்ம ஞானிகள் சத்தையை பெற்றவர்கள் அவர்கள் மண்மேல் மலிய புகுந்து இந்த பூமண்டலத்தில் இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் ஆறு பாக இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லாம் ஒரே ஸ்ரீவைஷ்ணவர்களாக ஆகிட்டா நம்ம ஆழ்வார் காலத்துல அவருடைய உபதேசத்தை கேட்டு எல்லோரும் ஸ்ரீவைஷ்ணவர்களாக மாறிவிட்டார்கள் அதனால மலிய புகுந்து நிறைய அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு ஸ்ரீவைஷ்ணவர் என்ன பண்றா தெரியுமா இப்போ இசை பாடி எம்பெருமானை பற்றி அழகாக பாடுகின்றார்கள் அவர்கள்லாம் ஆக பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் எடுத்து பாடுகிறார்கள் பாடி ஆடி பரிசத்தால சந்தோஷம் தாங்க மாட்டாமல் எல்லாரும் கூத்தாடுகிறார்கள் உயிர கண்டோம் இப்படி கூத்தாடிக்கொண்டே இசை பாடிக்கொண்டே எங்கும் சஞ்சரிப்பதை இதோ பார்க்கிறோம் நீங்களே கண்ணாலேயே பாருங்களேன் ஆகினால என்னாச்சு
ஆழ்வாருடைய உபதேசத்தினால சீவீஸ்வரர்களாக மாறி போன வைஷ்ணவர்கள் நிறைய இருக்கா. இப்போ எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடிண்டு